மாதகள் மேற்கு மக்கள் இலங்கை கடற்படையின் தடைகளால் அல்லாடுகின்றனர். உட்கட்சி முரண்பாடுகள் அரசியல் அபிலாஷைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என சம்பந்தன் தெரிவிப்பு. புலம்பெயர் தமிழர்கள் விடுத்த கோரிக்கையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. அரச தரப்பு முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு உரிய நேரத்தில் உரிய வகையில் பதில் அளிக்கப்படும் என டிஎன்ஏ தெரிவித்துள்ளது. தொடர்வது விரிவான செய்திகள். அண்மையில் மீள்குடியேற்றப்பட்ட மாதகள் மேற்கு மக்கள் இலங்கை கடற்படையின் தடைகளால் அல்லாடுகின்றனர். யாழில் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் மாதகளும் உள்ளடங்குகிறது. மாதகள் மேற்கு மக்கள் கடந்த பல வருடங்களாக தமது குடிநிலத்தை கோரி வந்தனர். மக்கள் அகதி முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் வசித்து வந்தனர். இந்நிலையில் அண்மையில் குறித்த பகுதி விடுவிக்கப்படுவதாக சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் முரளிதரன் அறிவித்ததை அடுத்து அப்பகுதியில் மக்கள் மீள்குடியேற்றப்பட்டனர். 22 வருடங்களின் பின்னர் இந்த மக்கள் மீள்குடியேற இலங்கை கடற்படையினர் அனுமதித்தனர். 269 குடும்பங்கள் யுத்தத்துக்கு முன்பு இங்கு வசித்த போதிலும் தற்பொழுது 229 குடும்பங்களே மீள்குடியேற அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மக்களுக்கு எந்த உதவிகளும் இதுவரையில் வழங்கப்படவில்லை. இவர்கள் 22 வருடங்களாக தட்டை மண்டிய தமது குடிநிலத்தை துப்புரவாக்கி வருகின்றனர். மாதகள் மேற்கில் குடியேறிய மக்களை அங்குள்ள விகாரை பக்கத்தில் நடமாடக்கூடாது என கடற்படையினர் தடை விதித்துள்ளனர். இந்தியாவில் இருந்து சங்கமித்திரை வந்ததாக கூறப்படும் குறித்த விகாரை மாதகள் மேற்கு கடற்கரை வீதியில் அமைந்துள்ளது. இந்த விகாரையின் அருகில் மக்களின் குடிநிலங்களும் வணக்கத்தலங்களும் உள்ளன. இப்பகுதியில் நடமாடக்கூடாது என கடற்படை கூறியுள்ளது. அத்தோடு இப்பகுதியில் அமைந்துள்ள நுணசை மகா வித்தியாலயத்தையும் அப்பகுதியில் 15 வீடுகளையும் கடற்படையினர் இன்னமும் விடுவிக்கவில்லை. அப்பகுதி தொடர்ந்தும் கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. விகாரையை அண்டிய இடங்களில் மக்களை நடமாட தடை செய்த கடற்படையினர் அப்பகுதியில் மக்கள் மீன்பிடிக்க முடியாது என்று தடை விதித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் மழையில் நனைந்து அவலப்படுகின்றோம், ஒரு தரப்பாலையாவது எமக்கு தந்து எம்மை காப்பாற்றுங்கள். இவ்வாறு முல்லைத்தீவில் தற்காலிக கொட்டகைகளில் அவலப்படும் மக்கள் அங்கு சென்றிருந்த முன்னாள் கூட்டமைப்பு எம்பியும் தற்போதைய ஜனாதிபதி இணைப்பாளருமான எஸ் கனகரத்னத்திடம் உருக்கமான வேண்டுகோளை விடுத்துள்ளனர். நாம் வசிக்கும் தற்காலிக குடில்கள் கொட்டகைகள் யாவும் பழுதடைந்துவிட்டன. இதனால் தற்போது பெய்து வரும் மழையில் மோசமான அவலங்களை எதிர்கொள்கின்றோம். எமக்கு தரப்பாலாவது வழங்கப்பட்டால் அதன் கீழாவது ஒதுங்கியிருந்து மழையில் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்வோம் என்று இணைப்பாளரிடம் உருக்கமாக தமது அவல நிலையை எடுத்து கோரினர். ஜனாதிபதியின் இணைப்பாளரான எஸ் கனகரத்னம் 60 ஏக்கர், 18 ஏக்கர், 90 ஏக்கர் திட்டங்களில் வாழும் மக்களை நேரில் சென்று பார்வையிட்டார். இவர் இங்குள்ள 42 குடும்பங்களுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் உதவிகள் எதனையும் இதுவரை பெறாத குடும்பங்களுக்கு உதவிகளை பெற்று தருவதாகவும் உறுதிமொழி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. சுயநிர்ணய ஆட்சியை ஏற்றுக்கொள்வது, தமிழ் மக்கள் ஈழத்தமிழர்கள் என ஏற்றுக்கொள்வது, போர்க்குற்றங்கள் குறைத்து சர்வதேச விசாரணை இணங்குவது ஆகிய விடயங்களை நிறைவேற்றுமாறு புலம்பெயர் தமிழர்கள் விடுத்த கோரிக்கையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. நோவேயில் உள்ள தமிழீழக் குழுவின் சார்பில் பஞ்சகுலசிங்கம் கந்தையா இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். அரசாங்கம் புலம்பெயர் தமிழர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தீர்மானித்துள்ளதாக கடந்த 19 தேதி அமைச்சர் கஹலிய தெரிவித்திருந்தார். எனினும் தமது இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட பின்னர் சர்வதேச தலையொட்டுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க தாம் தயாராக இருப்பதாக புலம்பெயர் தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். அரசியல் தீர்வு, நாடாளுமன்ற தெரிவுக்குழு விவகாரம் தொடர்பில் அரச தரப்பு தமது தரப்புக்கு எதிராக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு உரிய நேரத்தில் உரிய வகையில் பதில் அளிக்கப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்காமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்தும் இழுத்தடிப்பு போக்கை கடைபிடிக்குமானால் தீர்வு விடயத்தில் தீர்க்கமானதொரு முடிவை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள் அரசு தள்ளப்படும் என அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான கெஹலிய ராம்புக்வல நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். இந்த விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு பற்றி கருத்து வெளியிட்ட கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், கெஹலிய போன்றோர் வெளியிடும் கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எமக்கில்லை, இருப்பினும் உரிய நேரத்தில் உரிய வகையில் இவற்றுக்கு நாம் பதிலொன்றை வழங்குவோம் என கூறியுள்ளார்.
உட்கட்சி முரண்பாடுகள் அரசியல் அபிலாஷைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கிடையில் மிக நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். முரண்பாடுகளை களையும் நோக்கில் சில சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கட்சி நிர்வாகம் தொடர்பிலேயே முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளார். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளோ அல்லது அரசியல் இலக்குகளையோ பாதிக்கும் வகையில் கட்சி முரண்பாடுகள் ஏற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைக்காக குரல் கொடுக்கும் கட்சியின் அர்ப்பணிப்பு ஒருபோதும் மாறுபடப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதிலேயே முரண்பாடு நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கட்சியை பதிவு செய்யுமாறு கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் கட்சியின் அரசியல் நோக்கங்களில் மாற்றம் இருக்காது என சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தனியார் காணிகளில் நிலை கொண்டுள்ள காவல்துறையினர் அங்கிருந்து விரைவில் வெளியேறுவர் என யாழ் பிராந்திய பிரதி காவல்துறை மாதிபர் எரிக் பெரேரா தெரிவித்துள்ளார். யாழ் காவல் நிலையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் தனியார் காணிகள் மற்றும் தனியார் வீடுகளில் காவல்துறையினரின் அலுவலகங்கள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பொதுமக்களுக்கு சேவையாற்றுகின்றனர். தனியார் வீடுகளை பயன்படுத்தும் காவல்துறையினர் அந்த வீடுகளுக்குரிய வாடகைகளையும் வீட்டின் உரிமையாளர்களுக்கு வழங்கி வருகின்றனர். அரச காணிகளில் காவல் நிலையங்களை அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்தில் தனியார் காணிகளில் இருந்து காவல்துறையினர் வெளியேறி அரச காணிகளில் காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சேவைகள் வழங்குவர். அதுவரை தனியாரின் வீடுகளுக்கான வாடகை வழங்கப்படும் என எரிக் பெரேரா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் உள்ள மூன்று சிங்கள இனவாத கட்சிகளான ஜாதிக ஹேல உரிமைய, தேசிய சுதந்திர முன்னணி, மக்கள் ஐக்கிய முன்னணி ஆகியன இணைந்து தனியான தேசிய முன்னணி ஒன்றை ஏற்படுத்துவது குறித்து தற்போது பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. இதன் முதல் கட்டமாக 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை ரத்து செய்வதற்காக இந்த தேசிய முன்னணியூடாக கடும் அழுத்தங்களை கொடுக்கவும் அதன் பின்னர் நிலவும் அரசியல் பிரச்சினைகள் சம்பந்தமாக பாரிய தலையீடுகளை மேற்கொள்வது பற்றியும் இந்த கட்சிகள் கலந்து பேசியுள்ளன. முக்கியமாக தற்போது காணப்படும் அரசியல் பிரச்சினைகளின் போது நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி மௌனம் காத்து வருவது காரணமாக ஏற்பட்ட அரசியல் இடைவெளியை நிரப்பும் நோக்கில் இந்த விரிவான அரசியல் முன்னணி ஏற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதுடன் ஜேவிபியை இந்த கூட்டணியில் இணைத்துக் கொள்ள உத்தியோகபூர்வமற்ற அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் அதிகளவான பாலியல் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக வெளிநாட்டு பிரஜைகள் குற்றம் சுமத்தியுள்ளன. பிராந்திய வலயத்தில் அதிகளவு பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெறும் நாடாக இலங்கை திகழ்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கைக்கான ஐரோப்பிய வர்த்தக சம்மேளனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவுகளில் இந்த விடயம் புலனாகியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளை விட தலைநகர் கொழும்பில் அதிகளவு பாலியல் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மட்டுமன்றி உள்நாட்டு பெண்களும் இரவு 8 மணிக்கு பின்னர் தனியாக நடக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் சித்திரவதை சம்பவங்கள் சன நெரிசல் மிக்க இடங்களில் அதிகளவில் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக கடும் யோசனையொன்று முன்வைக்கப்படும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நேற்று தகவல் வெளியாகியுள்ளது. தன்னிச்சையான சித்திரவதை முகாம்கள் கொலைகள் குறித்து ஆராய்ந்து பார்க்கும் விசேட பிரதிநிதி கிறிஸ்டோப் ஹெம்ஸிடம் இன்னசிட்டி பிரஸ் எழுப்பிய கேள்வியின் போதே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது 40,000 மக்கள் கொல்லப்பட்டதாக கூறிய ஹென்ஸ் இதற்கான வீடியோ காட்சிகளை பயன்படுத்த எண்ணியிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் நடைபெற்ற மனித உரிமைகள் தொடர்பான மீளாய்வு கூட்டத்தொடரில் தமது தரப்பு கருத்துக்களை வெளியிட பிரதிநிதி ஒருவருக்கு குறைந்தளவான நேரமே வழங்கப்படும். இதனால் அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடைபெறும் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கை குறித்து அதிக கவனத்தை செலுத்த தாம் எண்ணியிருப்பதாகவும் ஹென்ஸ் தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஜெனீவா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கைக்கு ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள இலங்கை தயாராக இருப்பதாக இலங்கை வெளிவகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக அமுனுகம தெரிவித்துள்ளார். இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் இறுதியான ஹஜ் கடமையை தொடர்ந்து
முஸ்லிம்கள் ஈதுல் அல்ஹா என அழைக்கப்படும் தியாக திருநாளை கொண்டாடும் வேளையில் உலகளாவிய ரீதியிலும் உள்நாட்டிலும் எதிர்நோக்கப்படும் சவால்களுக்கு துணிச்சலோடு முகம் கொடுத்து அவற்றை முறியடித்து வெற்றி பெற எல்லாம் வல்ல அல்லாவை இறைஞ்சுவோமாக என நிதியமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருமான ரவ் ஹக்கீம் விடுத்துள்ள பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளார். முஸ்லிம்களுக்கு எதிராக அடிப்படைவாதம், பயங்கரவாதம் என்பவற்றுக்கு எதிரான போராட்டம் என்ற போர்வையில் நன்கு திட்டமிடப்பட்ட முறையில் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஊடகங்கள் ஊடாகவும் தாக்குதல்கள் பல்வேறு கோணங்களில் பரவலாக அநேக நாடுகளில் கட்டவிழ்த்து விடப்பட்ட சூழ்நிலையில் தங்களது சன்மார்க்கத்தையும் இருப்பையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக முஸ்லிம்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டிய தேவையை முன்னரை விட அதிகமாக உணர்ந்திருக்கின்றனர். இதனை நாளாந்த நிகழ்வுகள் நன்றாக எடுத்துக்காட்டுகின்றன. குண்டு தாக்குதல்கள், விமான தாக்குதல்கள், ஆள் இல்லாத விமான தாக்குதல்கள் என்பன போன்றன பல நாடுகளில் முஸ்லிம்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்றன. இத்தகைய சந்தர்ப்பத்தில் நபி இப்ராஹிம், இஸ்மாயில் ஆகியோரின் அளப்பரிய தியாகத்தை நினைவு கூற வேண்டும். இலங்கையை பொறுத்தவரை 30 ஆண்டுகளாக நீடித்த கோர யுத்தத்தின் காரணமாக உயிர் இழப்புகளாலும் உடைமை இழப்புகளாலும் பொருள் இழப்புகளாலும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் என்ற முறையிலும், வாழ்விடங்களை இழந்து இன்னமும் அகதி வாழ்க்கையை அனுபவிக்கும் ஒரு சமூகம் என்ற முறையிலும் இங்கும் முஸ்லிம் உம்மத் அளவிட ஒண்ணாத இன்னல்களை சுமந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.